ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2022, தமிழ் மாதம், பிளவ வருடம், உத்தராயண புண்ணிய காலம், மாசி மாதம், 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளுக்கான சூரியோதயம் காலை 6:22 மணியளவில். இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம். இன்றைய திதி சுக்லபக்ஷ சதுர்த்தி, இரவு 9:11 வரை, அதன்பின் சுக்லபக்ஷ பஞ்சமி. நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். மறுநாள் காலை 2:51 மணி வரை, அதன்பின் பரணி நட்சத்திரம். யோகம் பிராமியம் யோகம். மறுநாள் காலை 12:01 வரை, அதன்பின் ஐந்திரம் யோகம். கரணம் வனசை கரணம் காலை 8:48 வரை, அதன்பின் பத்திரை கரணம். இரவு 9:11 வரை, அதன்பின் பவம் கரணம். இன்றைய நாளுக்கான ராகு காலம் மாலை 4:49 மணி முதல் 6:18 மணி வரை. யமகண்டம் மதியம் 12:20 முதல் 1:50 மணி வரை. குளிகை காலம் மாலை 3:19 மணி முதல் 4:49 மணி வரை. அபிஜித் முகூர்த்தம் காலை 11:56 மணி முதல் 12:43 மணி வரை. அமிர்த காலம் மாலை 8:14 முதல் 9:56 வரை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 மணி வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டமம் உத்திரம் நட்சத்திரத்திற்கு. இன்றைய கோச்சார கிரக நிலவரத்தை பார்க்கலாம். கும்ப லக்னம். லக்னத்தில் குரு சூரியன், மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் புதன், சனி, சுக்கிரன், செவ்வாய். இன்றைய நாளுக்கான பொது ராசி பலனை இப்போது பார்க்கலாம். அன்பான மேஷராசி அன்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நல்ல சுறுசுறுப்புடனும் சிந்தனை தெளிவோடையும் காணப்பட போகிறீங்க. இவ்வளவு நாளாக ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்திருக்கும், அதெல்லாம் இன்றைக்கி தெளிவு கிடச்சி நல்ல தெளிவான முடிவுகள்லாம் இன்றைய தினம் எடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வீட்டில் தாய் வழி ஆதரவும் அதிகரிக்கும், தாயின் ஆரோக்கியமும் மேம்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வீடு வண்டி வாகனங்கள் வாங்கணுங்கிற ஆர்வம் அதிகரிக்கும். நிறைய பேருக்கு சொத்துக்களும் இன்றைய தினம் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய முன்னேற்ற பாதையை நோக்கி செயல்படணுங்கிற துடிப்பு இன்றைய தினம் உங்களுக்கு இருந்தாலும், ஏதோ ஒரு மறைமுகமான எதிர்ப்புகளும் மறைமுகமான தடைகளும் இன்றைக்கி இருக்கிற மாதிரி தான் நாள் போகுதுங்க. மேலதிகாரியோட நீங்கள் பேசும்போதும் பழகும்போதும், இல்லை அந்தஸ்தில் இல்லை கௌரவ பதவிகளை வகிக்கிறவங்களோட நீங்கள் பழகும் போதும் கொஞ்சம் கனிவுடனும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருக்கிறதையும் பார்த்துக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப நேரம் யோசித்து சிந்திச்சு தான் செயல்படுற மாதிரி இன்றைய தினம் இருக்குங்க. நிறைய பேர் நிறைய முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப தயக்கப்படுவீங்க. கொஞ்சம் யோசித்து யோசித்து ஒவ்வொரு வேலையும் செய்கிற மாதிரி அமைப்புகளில் தான் இன்றைய தினம் இருக்குது. வண்டி வாகனங்கள்லாம் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்கிற இடத்துலையும் நீங்கள் சொன்ன வேலையை கரெக்டாக முடித்தாலும் அதுக்கான பேரும் அங்கீகாரமும் கிடைக்கிறதுல கொஞ்சம் தடங்கல்கள் இருக்கும். நண்பர்களோட உறவினர்களோட பழகும் பொழுது கொஞ்சம் கனிவாகவும் கவனத்துடனும் இருங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மிதுனராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஆதாயகரமான நாளாக இருக்க போகுது. நிறைய பேர் வேலையில் ப்ரமோஷனுக்காகவும் காத்துட்ருப்பீங்க, இல்லை வந்து இந்த வேலையை விட்டுட்டு இதை விட நல்ல வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. அவங்க எல்லாருக்கும் இன்றைய தினம் ஒரு சாதகமான நாளாக இருக்க போகுது. வீட்லேயும் பார்த்தீங்கன்னா பெரியவர்களின் ஆதரவு கிடைக்க போகுது. நீங்கள் செய்கிற வேலைக்கு பாராட்டுகள், நல்ல விஷயங்கள்லாம் இன்றைய தினம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் நல்ல லாபங்கள் காணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குது. இருந்து வந்த போட்டிகளை எல்லாம் நீங்கள் இன்றைய தினம் ஜெயிச்சிடுவீங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யும் வேலைகள் மிகவும் திறன்பட இருக்க போகுது. ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்துட்டு வந்த வேலையெல்லாம் கூட இன்றைய தினம் நீங்கள் செய்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
வேலைக்காக தேடிட்டு இருக்கவங்க இல்லை இந்த வேலையிலேருந்து வேற வேலைக்கு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் சாதகமான நாளாக இருக்கு. வியாபாரமும் நல்ல முறையில் இருக்குங்க. பூர்வீக தொழில் செய்கிறவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம். குழந்தைகள் ரீதியாக வீட்டில் சில சில மனக்கசப்புகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீக சொத்து விவகாரங்கள்லாம் இன்றைய தினத்தில் இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புகள் சற்று குறைவாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான சிம்மராசி அன்பர்களே, செலவுகள்லாம் குறைஞ்சி கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடும் நாளாக இந்த நாள் இருக்குது. இவ்வளவு நாளாக வியாபார ரீதியாக பிரயாணங்கள்லாம் செஞ்சோம், எந்த ஒரு லாபமும் இல்லை, அலைச்சல் தான் மிஞ்சுது அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் லாபகரமான பிரயாணங்கள் அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வெளியூருக்காக வேலைவாய்ப்பு இந்த விஷயத்துக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஆதாயமான நாளாக இருக்குது. தந்தை வழியில் சிறு சிறு மருத்துவ செலவுகள் மட்டும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வீடு வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைய தினம் டாக்குமெண்டேஷனை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. தாய் வழியுடன் தேவையில்லாத தாய் வழி உறவுகளோடையோ இல்லை தாயுடனோ தேவையில்லாத வாக்குவாதங்களையெல்லாம் இன்றைய தினம் தவிர்த்துடுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கன்னிராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பொறுமையும் நிதானமும் ரொம்பவும் தேவையாக இருக்குது. முக்கியமாக வீட்டில் பெரியவங்களோட பேசும்பொழுது வார்த்தையில் மிகவும் கவனமாக இருங்க. வேலை செய்யும் இடத்துலையும் மேலதிகாரியுடன் பழகும் விதத்தில் மிகவும் கனிவு அவசியமாக இருக்குது. தேவையில்லாத வாக்குவாதங்கள் எதுவாக இருந்தாலும் அதை தவிர்த்துடுங்க. முக்கியமான முடிவுக்காக உங்களுக்கு மேலே வேலை செய்கிறவங்க இல்லை வீட்டில் பெரியவங்க இவங்ககிட்டலாம் பேசணுன்னீங்கன்னா இன்றைய தினம் அதை தவிர்த்து விடுவது ரொம்பவும் நல்லது. லாபங்கள் இருந்தாலும் அந்த லாபங்கள் கையில் வந்து சேரறதுக்கு ஏதோ ஒரு தடங்கல்கள் இருந்துகிட்டே இருக்கும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மிகவும் கவனமாக இருங்க. விநாயகர் வழிபாடு உங்களை வழிநடத்தும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான துலாம் ராசி அன்பர்களே, வியாபாரம் எப்போதும் போல நல்ல முறையில் இருக்குது. நிறைய பேர் சுயத்தொழில் செஞ்சிட்ருக்கவங்கெல்லாம் கூட்டுத்தொழில் செய்யலாமா அப்படிங்கிற ஆர்வம் மேலோங்கும் நாளாக இந்த நாள் இருக்குது. வியாபார ரீதியாக புது புது நபர்களெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. வீட்லேயும் வாழ்க்கை துணை வழியிலையோ இல்லை நண்பர்கள் வழியிலையோ உங்களுக்கு ஆதரவு அதிகரிக்குதுங்க. ரொம்ப நாளாக பிரிஞ்சிருக்க தம்பதிகள்லாம் இன்றைய தினம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பணத்தை கையாளும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி பேசும் வார்த்தையிலையும் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு பேசுங்க. இல்லைனா தேவையில்லாமல் வாக்கு கொடுத்து மாட்டிக்கிற மாதிரியான அமைப்புகள்லாம் இன்றைய தினம் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான விருச்சிகராசி அன்பர்களே, இன்றைய தினம் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குது. முக்கியமாக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஆரோக்கிய குறைபாடுகள் எதுவாக இருந்தாலும் உடனே அதுக்கான தீர்வையோ இல்லை மருத்துவரையோ அணுகி அதற்கான மாத்திரைகள்லாம் எடுத்துக்கோங்க. தந்தையுடன் தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் இன்றைய தினம் தவிர்த்திடலாம். தந்தை வழியில் ஏதோ உறவினர்கள் வழியில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தோன்றி மறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடன் உதவிகள் கேட்ட இடத்துல கேட்ட கடன் இன்னைக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். நீங்களும் நிறைய பேருக்கு கடனுதவி செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல எப்பவும் போல வேலைகள் போயிட்டுருக்கோம், ஆனால் ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுகளோ இல்லை வேறு ஏதாவது டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் போன்ற விஷயங்களுக்காக முயற்சி செய்கிறீங்கன்னா மட்டும் அதற்கு சின்ன சின்ன தடங்கல்கள்லாம் இன்றைய தினம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான தனுசு ராசி அன்பர்களே, மாற்றங்களை எதிர்பார்க்கும் நாளாக இந்த நாள் இருக்குங்க. ஏதோ ஒரு மாற்றம், வேலை மாற்றம் இல்லை இடம் மாற்றம், இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தில் எதிர்பாராத திடீர் லாபங்கள் கிடைக்கிறது இல்லை நீங்கள் செஞ்சிட்ருக்க வியாபாரம் பண்ணிகிட்ருக்க கடையை விட்டுட்டு வேற ஒரு கடைக்கு மாறுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேர் இன்றைய தினம் செய்வாங்க. சிலர் வியாபார ரீதியாக பிரயாணங்களும் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பிரயாணங்கள் மேற்கொள்ளும் பொழுது புதிய நபர்களுடன் கொஞ்சம் ஜாகிரதையாக பழகுவது உங்களுக்கு மிகவும் நன்மையை தரும்.
இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உயர்வை காணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக மகர ராசி அன்பர்களுக்கு இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா தன்னுடைய தகுதியிலிருந்து ஒரு படி மேலே உயர்ற மாதிரி ப்ரமோஷன்ஸோ இல்லை இன்க்ரிமெண்ட்ஸோ இன்றைய தினம் எதிர்பார்க்கலாம். வீட்லேயும் பார்த்திங்கன்னா வரன் அமையிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, இந்த மாதிரியான சுப விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு இன்றைய தினம் அமையப்போகுது. வீடு வண்டி வாகனங்களுக்கெல்லாம் நிறைய பேர் வாங்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் ஏற்பட போகுது. மனைவி வழியில் ஆதாயங்கள் அதிகரிக்கும் நாளாக இந்த நாள் இருக்குது. மேலதிகாரிகளிடம் பழகும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க, வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கும்பராசி அன்பர்களே, அலைச்சல்கள் சற்று கூடுதலாக இருக்கும் நாளாக இந்த நாள் இருக்குது. தொழில் ரீதியாகவோ இல்லை வியாபார ரீதியாகவோ சிறுதூர பிரயாணங்கள்லாம் நிறைய பேர் மேற்கொள்ள போகிறீங்க. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அலைச்சல்னால ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்குது. லோனுக்காக அப்ளை செஞ்சு காத்துட்ருக்கவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் கொஞ்சம் சாதகமாக இருக்குது. கடன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய தகுதியை பார்த்துட்டு அதுக்கேற்ற கடன் எடுத்துக்கோங்க. அகலக்கால் வைப்பதெல்லாம் இன்றைய தினம் தவிர்த்துடுங்க. அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்கறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. தொழில் ரீதியாக நிறைய பேர் நிறைய முக்கிய முடிவுகள்லாம் இன்றைய தினம் எடுப்பீங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். அன்பான மீனராசி அன்பர்களே, நல்ல லாபங்கள் காணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குங்க. செய்யும் தொழிலில் நல்ல லாபமும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நல்ல பேரும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா திறன்பட பேசி உங்கள் காரியங்களை நல்ல முறையில் செஞ்சு முடிச்சுப்பீங்க. அதனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த விஷயங்கள்லாம் இன்றைய தினம் செஞ்சுப்பீங்க. திருமணங்கள் நிறைய பேருக்கு கைகூடும். குழந்தை பாக்கியங்களும் நிறைய பேருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் வழியில் மனமகிழ்ச்சியும் அவர்களால் சில அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றமும் காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. தந்தையின் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.